ஹாய் குட்டீஸ், இந்த சண்டே ஸ்கூலுக்கு எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? அண்ணனும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சண்டே ஸ்கூலில் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ஏசப்பாவை பற்றி நம்ம எல்லோரும் கற்றுக்கிட்ட போகிறோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த சண்டே ஸ்கூலில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏசப்பை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் அதே போல் நிறைய புது காரியங்களை இன்றைக்கி ஏசப்பா நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம முதல்ல ஜெபம் பண்ணி இந்த சண்டே ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாம் கண்ணை முடிக்குவாங்க. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல சண்டே ஸ்கூலே கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, அந்த விடுமுறை நாட்களில் எங்கள் சபையின் மூலமாக எங்களுக்கு அப்பா சண்டே ஸ்கூலை அமேனப்பா நீங்கள் ஏற்படுத்தி அமேனப்பா நாங்கள் சண்டே ஸ்கூல் ஆண்டவரே சொதுகிறோம். மிஸ் பண்ணி விடாதபடிக்கு அமேனப்பா எங்கள் சபையின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடினால் உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த அமேனப்பா ஒரு மாதங்களுக்கும் அதிகமாக கர்த்தாவின் இந்த சண்டே ஸ்கூலில் தகப்பனே நாங்கள் அமேனப்பா பயன்பெறுவதற்கும் அமேனப்பா எங்களுக்கு அமேனப்பா அவைகள் பிரயோஜனமாக இருப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அமைத்து கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு சோதர் இன்றைக்கும் சண்டே ஸ்கூலில் அப்பா சோதர் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறதற்காக உமக்கு சோதர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ரோசி. ஹாய் ஹாய் ஹாய். சந்தோஷமா இருக்கியா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அமைதியா இருக்கிற ரோசி? சந்தோஷத்துல அமைதியா இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பாத்தியா? ஆமா, நிறைய பேரா இருக்காங்களே. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? என்ன பார்க்க தான் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடச்சி, இந்த முன்ன யாரும் பாப்பாங்களா? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்ட? பிள்ளைங்கிட்ட கேப்பமா? பிள்ளைங்களா, நான் வந்ததுல ரொம்ப எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அங்க பாரு, பிள்ளைங்களை துள்ளி குதிக்காங்க பாரு. அப்படி எனக்கு தெரியலையே. உனக்கு கண்ணு தெரியலையா இருக்கும். போ. சரி, பிள்ளைங்களா, இன்னைக்கு ஏசப்பா குறிச்சு நம்ம சத்தமா பாடணும். பாடுவீங்களா ரோஷி? நீ பாடுவியா? எவ்வளவு சத்தமா பாடுவ? நான் ரொம்ப சத்தமா பாடுவேன். சத்தமா ஒரு சத்தம் போட்டு காமியே. அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சத்தம்லாம் காடாது. அந்த பிள்ளைங்க ரொம்ப சத்தமா பாட போறாங்க, கவனமா கேளு. ஓகேவா? ஓகே. பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா? ஓகே. டிங் 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 டிங். ஹலோ ஹலோ ஷலா ஷலா. ஏசப்பா பிள்ளை நான் தொண்டாட்டம் தான்.
சூப்பர், ரெண்டு பசங்களும் நல்ல செமையா ஆடுனாங்க. நானும் டான்ஸ் ஆடணும் சேர்ந்து. நானும் ஆடுறேன், நீ பார்க்கலையா? பார்த்தேன் பார்த்தேன். சரி அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராம் மிஷனரி ஸ்டோரி. அப்படியா? ஆமா. இப்போ மிஷனரி ஸ்டோரியில நம்ம ஒரு மிஷனரிய பத்தி பார்க்க போறோம். போன வாரம் அந்த மிஷனரி ஸ்டோரிய பத்தி நம்ம கேள்விப்பட்டோம் தானே? ஆமா ஆமா ஆமா. ரோஸ்தி நீ இருந்தியா? ஆமா. நீ இல்லாத நீ வந்த மாதிரி தெரியல எனக்கு. நான் வந்தேனே, உங்களுக்கு கண்ணு தான் பேயிட்டு போல. அப்படியா? சரி, இன்னைக்கும் ஒரு மிஷனரிய பத்தி நம்ம சண்டே ஸ்கூல்ல நம்ம கத்துக்கிட போறோம். பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா? ஹலோ குட்டீஸ், இந்த வாரமும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரி பார்த்தோம். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற யார் அவங்கன்னு, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்க வேறு யாருமே இல்லை, ஏமை கார்மைக்கேல். அவங்க திருநெல்வேலியில் தான் உள்ள டோனா ஊரில் என்ன பண்ணாங்க, அன்னைக்கிற ஏசப்பாக்களை வழி நடத்தி ஏசப்பா சொந்த பிள்ளைகளை மாற்றினாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சொந்தமாக ஒரு பைபிள் வச்சுருப்போம், அப்படி தானே? இப்போலாம் நிறைய டிசைன் டிசைனாக என்ன பண்ணுது, பைபிள் கடைகளில் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் குறைஞ்சது மூணு பைபிளாவது கண்டிப்பாக இருக்கும். நம்ம தாய்மொழியில் ஈஸியாக படிக்கிற வகையில் நமக்கு என்ன பண்ணிருக்குது, பைபிள் கிடச்சிருக்குது. நம்ம இந்திய தேசத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணலை, அவங்களோட சொந்த மொழியில் இன்னும் வேதாக்கம் அவங்க கையில் கிடைக்கவே இல்லை. நமக்கு இந்த தமிழ் பைபிள் கிடைக்க காரணமாக இருந்த ஒரு மிஷனரி பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். 1682 July 9 ஜெர்மனி தேசத்தில் பிறந்தவர் தான் சீகன் பால். அவரோட அப்பா அம்மா நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், ஏசப்பாவை பக்தி வரைக்கும் பிடித்து கொண்ட ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க, குழந்தைங்களையும் ஏசப்பாவுக்குள்ள ரொம்ப வழி நடத்தினாங்க. சீகன் பால் 10 இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மாட்டப்படுக்கையில் மாறிட்டாங்க. அந்த டைமில் அவங்க சொன்ன, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு உலகத்தில் சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கலை, உங்களுக்குன்னு வச்சுக்கிற ஒரே பொக்கிஷம் இது ஒன்று தான் சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த பைபிளை தூக்கி காமிச்சாங்க. இதை பிடிச்சிக்கோங்க, இது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. இந்த சீகன் பாலுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹேலே யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பைபிள் காலேஜில் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பைபிள் காலேஜ் படிக்கிற நாட்களில் ஹீப்ரூ மற்றும் கிரீக் லாங்குவேஜ் என்ன பண்ணாங்க, தரவாக படிச்சிட்டாங்க. டென்மார்க் தேசத்தில் உள்ள கிங் ஃபெட்ரிக் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய பேரை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மிஷினரியாக அனுப்புகிற பழக்கம் உண்டு. ஒரு தடவை இந்தியாவுக்கு மிஷினரியாக அனுப்புறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா இந்த சீகன் பாலுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்தியாவில் போய் ஊழியர் செய்யணும்னு சொன்ன உடனே சீகன் பாலுக்கும் நான் போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சம்மதிச்சிட்டாங்க. 6 கப்பல் பிரயாணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பிரயாணம் பண்ணி வந்து தரங்கம்பாடிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இறங்குறாங்க. அங்கே வந்து இறங்கும் போது அவளோட வயசு எத்தனை தெரியுமா, 23. அந்த நாட்களில் அந்த தரங்கம்பாடியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ்காரங்க தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்களை அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணலை, அனுமதிக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல நாட்கள் அந்த கடற்கரையோரமாகவே என்ன பண்ணியிருந்தாங்க, தங்கியிருந்தாங்க. பல நாட்கள் கழிஞ்சு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த உடனே அவங்க அந்த ஏரியாவில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் மத்தியில் அவங்க கூட என்ன பண்ணாங்க, போய் தங்கி இருந்து அவங்களோட வாழ ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க தமிழ் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அந்த நாட்கள் என்ன அப்படின்னா, உயர்ந்த ஜாதியினர் மட்டும்தான் படிக்க முடியும், தாழ்ந்த ஜாதியில் உள்ளவங்க படிக்க முடியாதுங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதுவும் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் படிக்க முடியும், பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது. சீகன் பால்க்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ் மொழி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவங்க போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னதுனால என்ன பண்ணாங்க, அந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் என்ன பண்ணாங்க, ஒரு சில மாதங்களை ரொம்ப தரவாக கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்றதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோட் பென்லாம் அவங்களுக்கு எழுதி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தரையில் உட்காந்து அது மேலே மணல் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் தான் என்ன பண்ணுவாங்க, எழுதி படிப்பாங்க. அந்த மாதிரி சீகன் பாலுக்கும் பல நாட்கள் கஷ்டப்பட்டு பல மணி நேரங்கள் அதில் செலவு பண்ணி தமிழ் மொழியையும் என்ன பண்ணாங்க, கற்றுக்கொண்டார். இப்போ அவங்க தமிழ் மொழியை நல்ல தரவாக கற்றுக்கொண்டதும் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
புதிய ஏற்பாடை 1708 வருஷம் மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்லேயும் ஆதியாகமத்திலிருந்து ரூத் புஸ்தகம் வரைக்கும் என்ன பண்ண மொழிபெயர்ப்பு செஞ்சு 1711 வருஷம் வேதாகமம் முழுவதும் தமிழ் மொழியில் என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிண்டிங் மிஷின் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு காரணமாக இருந்த நபரும் யார் அப்படின்னா, இந்த சீகன் பால்காவர் தான். பிரிண்டிங் மிஷினை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து சேர்ற நேரத்தில் அந்த பிரிண்டிங் மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நபர் என்ன பண்ணுறாரு, நோய்வாய்ப்பட்டு மறிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீகன் பால்க்கு என்ன பண்ணுறாரு, எப்படி அந்த பிரிண்டிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்த்து அந்த நியூ டெஸ்ட்மே என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணி ஒரு முழு வேதாகமமாக என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இந்த சீகன் பால் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு பலவீனமாக என்ன பண்ணுறாரு, தன்னோட 36வது வயசில் என்ன பண்ணிடுறாரு, மறித்து போயிடுறாரு. அவர் அங்கே உள்ள தரங்கம்பாடியில் என்ன பண்ணப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். சீகன் பால் பல காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம முழு வேதாகமத்தையும் நம்ம லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அவர் அமைஞ்சார். இன்றைக்கும் இந்திய தேசத்தில் நிறைய மொழிகளில் வேதாகமம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் குட்டீஸ், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். எஸ்எப்பா கிட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவங்களோட லாங்குவேஜில் பைபிள் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் உங்களை அர்ப்பணிங்க, உங்களோட வாழ்க்கையை எஸ்எப்பாவுக்காக சாக்ரிஃபைஸாக நீங்கள் கொடுங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் உங்களையும் எஸ்எப்பா என்ன பண்ணுவாங்க, பலருக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவும் ஒருவேளை மற்ற மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறதுக்கும் உங்களையும் எஸ்எப்பா என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த கதையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற குட்டீஸ், நீங்களும் ஜெபிங்க, பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. பை குட்டீஸ். ரோசி, மிஷனரி ஸ்டோரி சூப்பரா இருந்தது தானே? ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம அடுத்து பிள்ளைங்களா, நமக்கு பைபிள் ஸ்டோரி இருக்குது, நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும், ஓகேவா? ரோசி, பைபிள் ஸ்டோரியில ஏசப்பா நிறைய காரியங்களை கத்து கொடுத்துருக்காங்க தானே? அதை பத்தி இந்த பிள்ளைங்க ரொம்ப கவனமா கேட்கணும் தானே? அப்போ நீ ஏதாவது ஒண்ணு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல, கவனமா அந்த பிள்ளைங்க கவனிக்கிறதுக்கு. பிள்ளைங்களா, ஏசப்பா நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அதனால நீங்களும் இந்த கதையை நல்லா கேளுங்க. ஏசப்பாவை பத்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு பைபிள் ஸ்டோரி நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும், ஏசப்பா நம்மளை எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஹாய் பிள்ளைங்களா, இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் தீம் என்ன தெரியுமா? உமது மகிமையை காண பயன்படுத்தும். மகிமேனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? மகிமேனா தேவனுடைய பிரசன்ஸோட தோற்றம் தான் மகிமை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வாரம் நம்ம பைபிள்ல இருந்து தேவனோட மகிமையை பார்த்த ஒரு அங்கிள் பத்தி கத்துக்க போறோம். அவங்க நேம் ஸ்தேவான். ஏசப்பா சிலுவையில மறிச்சு உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஏசப்பாவோட சீஷர்கள் ஏசப்பா பத்தி தைரியமா ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க மூலமா ஆதி சபை உருவானது. அந்த ஆதி சபையில அங்க பந்தி விசாரணை வேலை செய்யறதுக்காக 7 பேரை சீஷர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல இந்த ஸ்தேவான் அங்கிள் ஒருத்தங்களா இருந்தாங்க. இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைஞ்சிருந்தாங்க. நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சாங்க. இந்த ஸ்தேவானங்கள் ஏசப்பா பத்தி உண்மையா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏசப்பா தான் மேசியா அப்படி சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. அங்க யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள்னா நியாய பிரமாணத்தை மட்டும் நம்புறவங்க. அவங்க ஏசப்பாவை மேசியாவா ஏத்துக்கவே இல்லை. அந்த யூதர்கள் கிட்ட இந்த ஸ்தேவானங்கள் ரொம்ப தைரியமா பேசினாங்க, ஏசப்பா மேசியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற நேரத்தில் சீரியா, அலெக்சாந்திரியா, சிலிஷியா, அப்புறம் ஏசியா இந்த மாதிரி நாடுகளில் இருந்து வந்த யூதர்கள் இந்த ஸ்தேவானங்கள் கூட ரொம்ப சண்டை போடுவாங்க. நீங்கள் சொல்கிறது தப்பு, நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனால் ஸ்தேவானங்கள் அவங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லுவாங்க. ஸ்தேவானங்கள் சொன்ன பதிலை எதிர்த்து அவங்களால பேசவே முடியல. உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நம்மளால பேசவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஸ்தேவானங்களுக்கு விரோதமா இவங்க மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமா பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மனுஷங்களை ஏவி விடுவாங்க. ஏவி விட்டதுக்கு அப்புறமா அவங்க இந்த ஸ்தேவானங்களை அப்படி ஆலோசனை சங்கத்துக்கு இழுத்து கொண்டு போயிருவாங்க. ஆலோசனை சங்கம்னா நமக்கு கோர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல ஆலோசனை சங்கம் இருந்துச்சு.
அங்கே வச்சு அங்கே விசாரிப்பாங்க. பிரதான ஆசாரியன் தான் அங்கே நியாயம் விசாரிப்பாங்க. அவங்க இந்த சேவானங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் உண்மைதானா, நீங்கள் அப்படி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த டைமில் எஸ்கேப் ஆகிறதுக்கு பொய் சொல்லியிருப்போம் தானே. இந்த சேவானங்கள் அப்படி பண்ணவே இல்லை. அவங்க ஆமாம் நான் சொன்னேன், ஏசுதான் மேசியான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னாங்க. கூடவே என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் யூதர்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை மட்டும் நம்புறீங்க, தீர்க்க தரிசனங்களை வாசித்து பார்த்தீங்களா, மேசியா வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மேசியா தான் ஏசு, அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் மேசியாவையே கொலை பண்ணிட்டீங்க, நீங்களாம் கொலை பாதகர்கள்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த சாவுக்கு முன்னாடி கூட பயப்படாமல் தைரியமாக சொன்னாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே அவங்க பல்லை கடிச்சிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தப்போ சேவானங்களோட முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, தேவதூதன் முகம் மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க யாருமே நம்பவே இல்லை, எப்படியாச்சும் இந்த சேவானங்களை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சேவானங்கள் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்த்ததும் அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா, வானம் திறந்திருந்துச்சு. அங்கே தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. தேவனோட பக்கத்தில் ஏசு கிறிஸ்து நின்றுட்டு இருந்ததையும் பார்த்தாங்க. இதை பார்த்த உடனே சேவானங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ இதான் வானம் திறந்திருக்கு, நான் தேவனுடைய மகிமையை பார்க்குறேன், ஏசப்பா தேவனோட பக்கத்தில் நிற்கிறாங்க, வலது பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் இவங்க தேவதூஷணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சேவானங்களை அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவங்க மேலே கல்லறிய ஆரம்பிப்பாங்க. கல்லறிஞ்சு அப்படியே சேவானங்களை கொலை பண்ணுவாங்க. தேவானங்கள் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா, இயேசுவே என் ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, இந்த பாவத்தை இந்த ஜனங்கள் மேலே சுமத்தாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணம் அடைஞ்சிருவாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் முதல் இரத்த சாட்சியாக சேவானங்கள் மரணம் அடைவாங்க. பார்த்தீங்களா பிள்ளைங்களா, சேவானங்கள் சாக போகிற தருணத்துலேயும் ஏசப்பாவுக்கு உண்மையாக அவங்க உண்மையான வார்த்தைகளை மட்டும்தான் வெளிப்படுத்தினாங்க. அதனால தேவனுடைய மகிமையும் பார்த்தாங்க, அவங்கள பார்க்குறவங்க தேவதூதன் முகத்தையும் அவங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் இது மாதிரி, அந்த நேரத்துல எல்லாம் ஏசப்பாவுக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ. ஹாய் பிள்ளைங்களா, இந்த வாரத்துக்கான க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி யார்? ஆப்ஷன் ஏ பேதுரு, ஆப்ஷன் பி ஸ்தேவான், ஆப்ஷன் சி யோவான். க்வெஸ்சன் டூ, ஆதி சபையில் பணிவிடை ஊழியம் செய்வதற்காக சீஷர்கள் எத்தனை பேரை தெரிந்தெடுத்தார்கள்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 7. க்வெஸ்சன் த்ரீ, ஸ்தேவான் இவற்றில் எதில் நிறைவுடன் இருந்தார்? ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆவி, ஆப்ஷன் பி பயம், ஆப்ஷன் சி விசுவாசம். க்வெஸ்சன் ஃபோர், ஸ்தேவானின் முகம் யாருடைய முகம் போல் இருந்தது? ஆப்ஷன் ஏ ஏசு, ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தேவதூதன். க்வெஸ்சன் ஃபைவ், வானம் திறந்திருக்க தேவனுடைய வலது பாரசத்தில் ஸ்தேவான் யாரை பார்த்தார்? ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி ஏசு, ஆப்ஷன் சி எலியா. உங்க ஆன்சர்ஸை கமெண்ட் செஷன்ல கொடுங்க. சூப்பர் சூப்பர் பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ரோசி, பைபிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்க, சொல்லு பார்க்கலாம். அது பரிசுத்த ஐ பிள்ளைங்களே சேர்ந்து சொல்லிட்டாங்க வேதாகமம். ஆமா, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நீ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணு. ஆமா, டிரான்ஸ்லேஷன் தான முக்கியம். நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னேன். அப்போ நான் இன்னொரு பேர் கேட்டேன். அப்படியா? ஆமா. சரி பிள்ளைங்களா, ரோசிக்கு தெரியல, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா கரெக்டா அங்க ஒரு பிள்ளை கரெக்டா வாய் திறக்கிறாளே, பாத்தீங்களா ரோசி? உனக்கு தெரியல பாத்தீங்களா, பேசும் புஸ்தகம். ரோசி என்ன வாயடைச்சு உட்கார்ந்து இருக்க, இப்பதான் கேள்விப்படுத்தியா? உங்களுக்கு இவ்வளவு ஞான உதவி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. சரி சரி, என்ன ரொம்ப புகழாத,
நம்ம வசனத்தை இப்ப படிக்கணும். இப்போ அந்த பேசும் புத்தகத்தோட பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம பேச வைக்க போறோம். பிள்ளைங்களா, நீங்க அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீங்க ஏசப்பா கூட பேசுறீங்க, ஏசப்பா உங்க கூட பேசுவாங்க. ஓகேவா? கவனமா மனப்பாட வசனம் படிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி டு see you all. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவே என்னை பயன்படுத்தும் அப்படிங்கற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி என்ன தெரியுங்களா? சொல்லட்டுமா? கவனமா கேளுங்க. உமது மகிமையை காண பயன்படுத்தும். இயேசப்பாவோட வசனத்தை நாம படிக்கும் போது இயேசப்பா நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க. இயேசப்பாவோட வசனம் நமக்குள்ள இருந்தா நம்மள யாரும் எதிர்த்து நிக்க முடியாது, தெரியுமா? ஏன்னா இயேசப்பாவோட வசன மகிமை நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அது மட்டுமா, இயேசப்பா வசனம் நமக்குள்ள இருந்தா நமக்கு விசுவாசம், வல்லமை எல்லாம் கிடைக்கும். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம செய்ய முடியும். நம்ம முகம் கூட மகிமையா தேவதூதன் முகம் போல பிரகாசிக்கும், தெரியுமா? இப்போ நாங்க சொன்ன இவை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களோட சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கணும். படிப்பீங்களா? ஓகே, நாம இப்ப வசனம் படிக்கலாமா? ஓ, படிக்கலாமே. அவங்க வசனம் படிக்க ரெடி ஆயிட்டாங்க. நாம படிக்கலாமா குட்டீஸ்? சொல்றீங்களா என்னோட சேர்ந்து? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். யோவான் 11:40. ஓகே, குட். இப்ப நீங்க சொல்றீங்க, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். யோவான் 11:40. சூப்பரா சொல்லிட்டீங்க, வெரி குட். ஓகே குட்டீஸ், நல்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க இன்னொரு வேத வசனத்தோட உங்களை மீட் பண்றோம். பாய். ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இந்த கிராஃப்ட் செய்ய நம்மளுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படும்னா, கலர் பேப்பர்ஸ், சிசர், பென்சில், கம். ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ரெண்டாக மடிச்சிக்கலாம். மடித்து ஒரு சைடில் கிளவுட்
இப்போ நம்ம ரெண்டு ஸ்கை செஞ்சு வச்சிருக்கோம். இதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு A4 ஷீட்ல ஒரு பெரிய ஸ்கை வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்கையை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை வெட்டி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சைஸுக்கு திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்னு பெருசா இருக்கணும், இன்னொன்னு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கணும். நம்ம மூணு ஸ்கை பண்ணோம்ல, அதுல பெரிய சைஸ்ல உள்ள ஸ்கையை மட்டும் எடுத்துட்டு அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ரெண்டு ஒயிட் பேப்பர், ஒன்று நல்ல லாங்காகவும் இன்னொன்று ஷார்ட்டாகவும், இது ரெண்டுலேயும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இதில் ஒட்டிடலாம், சென்டரில் வச்சு ஒட்டுங்க. கிராஸ் மாதிரி ஒட்ட போறோம். ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம்ல ரெண்டு சின்ன சைஸ்ல உள்ள கிளவுட் எடுத்து அதுல ஒரு சைடு கம் அப்ளை பண்ணி அதை இப்படி ஒட்டிடலாம். அதே போல இதுலயும் இந்த சைடுல கம் அப்ளை பண்ணி இதுல ஒட்டிடலாம். இப்ப நம்ம இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிச்சாச்சு. ஸ்தேவான் அங்கிள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இயேசுப்பாவுடைய மகிமைய பார்த்தாங்க. தேவன் அங்கிள் ஏசப்பாவுக்காக எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்ததுனாலதான் ஏசப்பா அவங்களுடைய மகிமையை அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. அதே போல நீங்களும் ஏசப்பாவுக்காக சாட்சியா ஜீவிக்கணும், அப்பதான் ஏசப்பா அவங்களோட மகிமையை உங்களுக்கு காண உதவி செய்வாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ.
boom chicka boom chicka boom chicka ding 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 ding. Hey, boom chicka boom chicka boom chicka boom chicka ding 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 ding. Kurumbananiyum erumbaga vendum suru suru pai jabithidu viru viru pai odidu. Boom chicka boom chicka boom chicka boom chicka ding 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 ding. Hey, boom chicka boom chicka boom chicka boom chicka ding 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 ding. நித்திய வழியில் நடந்தால் சஞ்சலமே இல்லை, பரிசுத்த வழியில் நடந்தால் பதட்டமே இல்லை. பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு ஜிங் 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 ஜிங். ஹே, பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு ஜிங் 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 ஜிங். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் நியாயத்தின் பிள்ளை, உலகில் வழியில் நடந்துட்டால் நீ சாத்தானின் பிள்ளை. பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு ஜிங் 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 ஜிங். ஹே, பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு பூம் சிக்கு ஜிங் 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 ஜிங். ஹலோ, எப்படி இருக்கு அமிதாக்கா? பார்த்து நிறைய நாளாச்சு. என் லைஃபே ரொம்ப போரிங்காக இருக்குது, ஏன்னே தெரியல. நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்க, ரொம்ப சேடாக இருக்குது. நீ ஏசுபாவை விசுவாசி, ஏசுபாவும் லைஃபையே மாற்றிடுவாங்க. ஏசுபாவை விசுவாசிக்கிறதா அப்படின்னா என்ன? ஏசுபாவை விசுவாசிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அது என்னன்னா, நம்ம கர்த்தராகிய ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதை நம்புறது தான் ஏசப்பாவை நம்புறதுன்னு அர்த்தம். அப்படியா? ஏசப்பாவை விசுவாசிச்சா நன்மைகள்லாம் நடக்குமா? நமக்கு அற்புதங்கள்லாம் செய்வாங்களா? ஆமாம், ஏசப்பாவில் செய்ய முடியாத அற்புதம்ன்ட்டு ஒன்றுமே இல்லை. பைபிளில் ஏசப்பாவை விசுவாசிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. 12 வருஷம் வியாதியா இருந்த ஒரு அம்மா ஏசப்பாக்க ட்ரெஸ்ல ஒரு ஓரத்தை தொட்டா கூட சுகமாயிரும்னு விசுவாசிச்சு தொட்டாங்க. அவங்க தொட்ட உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிது. லாசருன்னு ஒருத்தன் மறிச்சு 4 ஆனப்புறம் ஏசப்பா அவனுடைய சகோதரி கிட்ட, நீ விசுவாசிச்சால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவ விசுவாசிக்கும் போது ஏசப்பா லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாங்க. பைபிள்ல ஓகே, உனக்கு ஏசப்பா ஏதாவது அற்புதம் செஞ்சிருக்காங்களா? நான் பேபியா இருக்கும் போது என் வயிற்றுல கிட்னில ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் 1 எனக்கு ஆன அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் பேரண்ட்ஸ் 2 நல்ல எனக்கு ஆப்ரேஷனே பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிச்ச அப்புறம் எனக்கு ஆப்ரேஷனே பண்ணாமல் பூரண சுகம் ஏசப்பா தந்தாங்க. நான் அன்னைக்கு 100 வேணும்னு ஏசப்பாட்ட விசுவாசமாக ஜோம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு ஏன் தரல? ஏசப்பா ரொம்ப நல்லவங்க. ஏசப்பாக்கு எப்போ எப்போ எது தரணும்னு நல்லா தெரியும். நீ ஏன் ஒழுங்காக படிக்காமல் எக்ஸாம் எழுத போனா? விசுவாசத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு தெரியுமா? அதான் யோபு. யோபுக்கு எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, அவனுக்கு ரொம்ப மோசமான நோய் வந்துட்டு. அப்போ அவன் ஏசப்பாட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் என்னை கொன்றே போட்டாலும் நான் உங்கள் மேலே விசுவாசமாக இருப்பேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உள்ளதுல பெரிய விசுவாசம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, அவங்க 3 அக்னியிலிருந்து ஏசப்பா எங்களை விடுவிக்க வல்லவர், அவங்க எங்களை விடுவிக்கலைன்னா கூட நாங்கள் ஏசப்பா பிள்ளையாக தான் இருப்போம்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ பெரிய விசுவாசம் அமிதாக்கா. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பாவை விசுவாசிக்கணும்னு தானே நீ சொல்ல வர ஜோசஸ்? ஏசப்பா ரொம்ப நல்லவங்க. அவங்க மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல விசுவாசமாக இருக்கணும்னு ஜோம் பண்ணுவோமா அமிதாக்கா? ஓகே ஜோசஸ். கொடுக்காத சந்தோஷம், ஸ்பைடர் மேனும் சூப்பர் மேனும் கொடு.
சொல்லு ரோசி. சண்டே ஸ்கூல் செமையா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு, நானும் தான் என்ஜாய் பண்ணனே. அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிள்ளைங்களை பாராட்ட நீ, பிள்ளைங்களை பாராட்டவே மடுக்கிற. பிள்ளைங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு, பரவாயில்ல. ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தோம் தானே, அதனால அந்த ஜாலியோட நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல ஜோம் பண்ணி முடிக்க போறோம். ஜோம் பண்ணலாமா? சரி வருத்தப்படாதீங்க, நம்ம திரும்பவும் சண்டே ஸ்கூல்ல இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? இல்லை ஜோம் பண்ணலாமா? குட்டீஸ், இந்த நாட்கள்லும் உங்களை பார்க்கறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சண்டே ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இப்போ இந்த சண்டே ஸ்கூல்ல ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்ம ஜோம் பண்ணலாம்னா எல்லோரும் கண்ண முடுங்க. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு இந்த சண்டே ஸ்கூலில் நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கடந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நீர் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த சண்டே ஸ்கூல்லே ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் இந்த பிள்ளைகள் மறவாதபடி தங்கள் மனதிலே பதித்துக்கொள்ள என் தேவன் கிருப கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூலுக்கு என்று உழைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் என் தேவன் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.